ஆட்டோ பிராண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் அந்த மைக் நான் வாங்கியிருக்கேன், அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் இந்த வீடியோ நான் உங்களோட மேக் பண்ணுறேன். இதுதான் அந்த மைக். இந்த மைக்கோட பிராண்ட் வந்து மோனோ. சாரி தலைகீழாக காட்டுறேன், தெரியுதா உங்களுக்கு? இந்த மைக்கோட விலை பார்த்தீங்கன்னா 2400 ருபீஸ். இப்போ இந்த மைக்கை வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. எப்பவுமே அமேசானில் வந்து பாக்ஸ்லாம் வந்து 100 ரூபாய்க்கு பொருளாக ஆர்டர் பண்ணாலே பெரிய பாக்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மைக் அப்படியே பாக்ஸ் இந்த பாக்ஸோடய கொடுத்துட்டாங்க. என்னடா இது, நானும் பார்க்கும்போதுன்னா இப்படியே வந்து இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு, பிடிச்சி வாங்கியாச்சு, எதுவும் போட சொல்ல முடியலையா. சரி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஒரு கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்டாண்டு, இந்த டேபிளில் இருக்கிற கிளாம்பு, இந்த பாப் ஃபில்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பாப் ஃபில்டர். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் எதாவது பண்ணுறோன்னா இந்த ஏர் வந்து நம்ம பாடும்போது, இங்கே வச்சு பாடும் இல்லையா, அது பாடும்போது வந்து நம்மளோட ஏர் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து மைக் மேலே போடுற கொண்டை, இதுவும் அதே பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. எப்படி ஓரமாக வச்சுருந்தேன். அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் தான் இதோட பேர்லாம் இருக்கு, தெரியலனா இதை பார்த்துக்கேன். இதுதான் நம்ம மோனோ மைக். பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கு, குடிக்கும் போது கையில் குடிக்கும் போது செம்ம ஃபீலாக இருக்கு. அப்புறம் ஒரு ஷாக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மைக் ஹோல்ட் பண்ணும்போது, ஸ்டாண்டில் ஹோல்ட் பண்ணும்போது அதுலேருந்து வர வைப்ரேஷன்ஸ் வந்து இதை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேபிள், இதுதான் வந்து மைக்கில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மைக் வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா, நான் வந்து ஸ்மியூனில் நிறைய சாங்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தேன், அதுக்காகவே சர்ச் பண்ணி வாங்கினேன். இந்த மைக் வந்து நம்ம மொபைல்லேயே யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இதை வந்து இந்த மைக் நான் சூஸ் பண்ணேன். இதுதான் அந்த மைக்கோட கேபிள். அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி டேபிள் கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் டேபிளில் வந்து நம்ம கிளாம்ப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் போகும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஸ்டாண்ட், மைக் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்புறம் வச்சுட்டு கரண்டர் இருக்கு. இது வந்து ஒரு ஒய் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, இது வந்து நம்ம டைரெக்டாக இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து போட முடியாது நம்ம ஃபோனில். இதை வந்து கம்ப்யூட்டரில் அது மாதிரி போடுறதுக்காக இது, இதுக்கு வந்து டைரெக்டாக போட முடியாதுன்றதால இது மாதிரி ஒரு கேபிள், இது மாதிரி ஒரு ஒயர் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் நம்ம மொபைலில் நம்ம பாடுறது கேட்கணுமா இல்லை கரோக்கிலாம் போடுறோம்னா கேட்கணுன்றதுக்காக இந்த பாட்டில் வந்து நம்ம வந்து ஹெட்செட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து மைக் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது. இந்த இது வந்து 3.5 mm வந்து நம்மளோட ஜாக்கில், நம்ம ஃபோனோட ஜாக்கில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. இவ்வளோதான் இந்த பாக்ஸ்குள்ளே இருந்து, இந்த பாக்ஸை வரவே வச்சுக்கலாம். நான் வந்து இனிமேல் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணலான்னு ஆசை எனக்கு இருக்குது. அதனால் இந்த மைக் வந்து அதுக்காகவே ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஸ்மியூனில் வந்து நிறைய ரெக்கார்டிங்ஸ் பண்ணணும், நிறைய சாங்ஸ் பண்ணணும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியும், நான் வந்து கொஞ்சம் பாடுவேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே இந்த மைக் வாங்கியிருக்கேன். இந்த மைக்கை நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் இனிஷியலாக யூஸ் பண்ண வரைக்கும் அது நல்லா இருந்தது. நம்ம ஃபோனில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதை விட இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது வாய்ஸ்லாம். அதுக்காகவே இந்த மைக்கை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரிவ்யூ சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அதோடய பேர் பார்த்தீங்கன்னா MOM. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இந்த சேனலோட இதுலேயே இருக்கும். இந்த மைக்கோட பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யாராவது வாங்கிக்கோங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல மைக்கு. ஆக்சுவலாக இது வந்து எந்த அவங்க இந்த ப்ராடக்ட்லாம் எனக்கு கொடுக்கல, நானாக என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி உங்களுக்காக இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுமேன்றதுக்காக இதை பண்ணேன். என்ன மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுவீங்கள பாடணும்னு, அவங்களுக்குலாம் ஒரு இந்த வீடியோ வந்து நான் நிறைய யூடியூப் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு நிறைய வீடியோஸ் ஹெல்ப் பண்ண மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.